வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் 2017 சைஃபை நெட்ஒர்க்கில் டெலிகாஸ்ட் ஆன பிளட் ட்ரைவ் சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் ஒரு சீசன் தான் இருக்குது, 13 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். ஸோ இந்த சீரீஸ் தமிழ் டப்டோட எம்எக்ஸ் பிளேயர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர்லேயே வந்து இந்த சீரீஸை தமிழ் டப்டிலே பார்க்கலாம். அடல்கண்ணு பொறுத்தளவுக்கு இதில் எக்கச்சக்கமாக இருக்குது, அதுவும் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் மெச்சூர்ட் அடல்ட் சார்ந்த மட்டும் பாருங்கள், அண்ட் ஃபேமிலியோடு பார்க்குறது வந்து கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்துடாதீங்க. ஸோ ரிவ்யூக்கில் போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த பிளட் ட்ரைவ் சீரீஸோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தோம்னா, இது ஒரு டிஸ்டோபியன் டிஸ்டன்ட் ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் நம்ம காட்டுறாங்க. 1999 லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்தீங்கன்னா, தண்ணியாக இருக்கட்டும் கேசலினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்கார்சிட்டியாக இருக்குது, ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் க்ரைம்ஸுமே வந்து ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் தான் வந்து ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியான நம்ம ஹீரோ ஆர்த்தர் பெய்லி வந்து எதிர்பாராத விதமாக வந்து ஒரு டெத் ரேஸில் கலந்துக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடுது. ஸோ இவர் வந்து இவரோட பார்ட்னரான கிரேஸ் கூட வந்து அந்த டெத் ரேஸை அட்டன் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி, இந்த க்ரைம்ஸ் நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது அப்படின்றது வந்து அவருக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் இதையெல்லாம் எப்படி அவர் தடுத்து நிறுத்தினார் அப்படின்றதான் வந்து இந்த பிளட் ட்ரைவ் சீரியஸோட கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரேஸ் அப்படின்ற இந்த ஒரு கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து ஒரு பேடாஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களும் இந்த ஆர்த்தர் பெய்லியும் சேர்ந்து எப்படி இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதான் வந்து இந்த சீரியஸோட கதையை வந்து நமக்கு காமிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கார் எல்லாமே வந்து இதில் பெட்ரோல்லையோ இல்லை டீசல்லையோ வந்து ஓடுறது கிடையாது. இந்த கார் ஓடுறதுக்கான மெக்கானிசம் இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஹியூமன் பிளட்டில் ஓடுற மாதிரி தான் வந்து மெக்கானிசம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது இதில் எந்த அளவுக்கு வயலன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சீரியஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த வயலன்ஸ் தான். நம்ம யஷ் சொல்கிற மாதிரி வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ், இந்த கதை எங்கெல்லாம் வந்து நகர்ந்து போகுதோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வயலன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சீரீஸ் வந்து ஒரு தீனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆக்ஷன் பேக்கடு சீரியஸாகவே இருக்கும். அண்ட் ஒவ்வொரு எபிசோட்லையுமே வந்து ஆர்த்தருக்கும் சரி கிரேஸ்க்கும் சரி ஒரு அப்டக்கல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படின்றது வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் வந்து ரொம்ப ஆக்ஷன் பேக்கடாகவும் ரொம்ப ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளோட தான் வந்து நம்ம காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லா எபிசோட்லையுமே வந்து ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிச்சு தான் பார்க்கணும். ஒரு சில பேருக்குலாம் வந்து ரத்தத்தை பார்த்தாலே வந்து மயங்க விழுந்துருவாங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தயவு செஞ்சு இந்த சீரீஸை வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. இந்த சீரீஸில் வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்காகவும் வியர்டாகவும் இருக்கும். அண்ட் நிறைய கேரக்டர்ஸோட டெவலப்மெண்ட்மே வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கான டெப்த் அப்படின்றது இந்த ஸ்டோரியில் த்ரோ அவுட் த சீரீஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் லீட் கேரக்டர்ஸான ஆர்த்தர் கேரக்டர் இருக்கட்டும், கிரேஸ் கேரக்டர், கிறிஸ்டோபர், அக்கி அப்படின்ற கேரக்டர், அப்புறம் ஸ்லிங் அப்படின்ற கேரக்டர் வந்து சான்ஸே கிடையாது, வேற லெவல் கேரக்டர். ஸோ இந்த அஞ்சு மெயின் கேரக்டர்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு டெப்த் அப்படின்றது வந்து ஸ்டோரியில் இருக்கும். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே வந்து ஓவரால் த்ரோ அவுட் த சீரீஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வந்து இந்த ஸ்டோரியில் இந்த அஞ்சு மெயின் கேரக்டர்ஸ்க்குமே இருந்தது. அதுலேயும் ஸ்லிங்கோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக நிறைய பேரோட ஃபேவரட்டான கேரக்டர் வந்து அந்த ஸ்லிங் அப்படின்ற கேரக்டராக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ இந்த ஒரு கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப ஒரு வீடான கேரக்டர். அண்ட் இதில் நடித்த அந்த ஆக்டரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும், காலின் கன்னிங்காம் அப்படின்றவர் தான் இந்த ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பார். இவரோட மேனரிசம் வந்து இந்த கேரக்டர் அப்படியே வேறு லெவலில் தூக்கி காமிச்சிருக்கோம். அந்தளவுக்கு இவர் பயங்கரமாக அடிச்சிருப்பார். இந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம த்ரோட் த சீரீஸ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கும், ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த கேரக்டர் வந்து நமக்கு கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் தான் இந்த கேரக்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டிங். ஸோ ஆக்டிங் பற்றி சொல்லணுன்னா, ஸ்லிங் அப்படின்ற கேரக்டர் நடித்த அந்த ஆக்டர் வந்து கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. அவர் வந்து இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்பர் ஒன் சொல்லலாம் ஆக்டிங்கில், அந்தளவுக்கு பிறந்து கட்டியிருப்பார். ஸோ அடுத்ததான் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த சீரீஸில் அந்த ரோலுக்கு என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்களால அந்த ஆக்டிங்கில் கொடுக்க முடியுமோ அதை வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த ஒரு குறையுமே வந்து நம்ம சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நிறைய வியடான கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஆக்டிங்லேயும் வந்து நல்ல ஸ்கோப்புமே வந்து இருந்துச்சு, அதை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சினிமோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த சீரீஸில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் பர்டிகுலராக எனக்கு இந்த சீரீஸோட சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கான ஸ்கோப்பு வந்து இந்த சீரீஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் சீரீஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களாலே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த சீரீஸோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே மொத்தம் 13 எபிசோட்ஸ் அப்படின்றப்போ கொஞ்சம் லென்த்தாக ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து ஒரு ஃப்ளோ போனதுக்கப்புறமே வந்து
ஒரு மாதிரி வந்து அவங்க இழுத்துக்கிட்டு போன மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு சில எபிசோட்ஸில் வந்து லேக் அப் பண்ணுறது வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. என்னதான் ஆக்ஷன் பேக்கடாக போனாலும் அந்த லேக் அப் பண்ணுறது வந்து நிறைய எபிசோட்ஸில் இருந்துச்சு, அதை நம்ம மறுக்க முடியாது. வில்லனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வில்லனோட கேரக்டரை ரைட்டிங்கில் கொஞ்சம் டெப்த்தாக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு பெட்டரான சீரீஸை வந்து இது இருந்திருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மற்றபடி யாரெல்லாம் வந்து வயலன்ஸு இந்த ஆக்ஷன் பேக்கடாக ஒரு ரத்தம் தெரிக்க தெரிக்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து ஒரு விருந்தாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. பட் என்னை பொறுத்தவரை இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது. இந்த கான்செப்டே வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரியான கான்செப்டில் வந்து நம்ம டெத் ரேஸு அந்த மேட்மேக்ஸ் இந்த மாதிரியான படங்கள் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலுமே வந்து இந்த ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு பார்க்குறப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. பட் இதையே அவங்க கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இந்த சீரீஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.7 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த சீரீஸ்க்கு 10.75 கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த சீரீஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மறு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.